சென்னை துறைமுகத்துக்கு சொந்தமான நிரந்தர முதலீட்டில் 45 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பணத்தை கையாடல் செய்ய வங்கி அதிகாரி ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்களுடன் சேர்ந்து ஈடுபட்டது சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தெரியவந்துள்ளது. கடந்த 2020 மார்ச் 7 சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம் மூலம் கோயம்பேட்டில் உள்ள இந்தியன் வங்கிக் கிளையில் 100 கோடி ரூபாய் நிரந்தர வைப்புத் தொகையாக செலுத்தப்பட்டது. 3 நாட்களுக்கு பின் கணேஷ் நடராஜன் என்பவன் துறைமுக பொறுப்புக் கழகத்தின் நிதிப்பிரிவு துணை இயக்குநர் என கூறி நிரந்தர வைப்பு கணக்கில் உள்ள பணத்தில் 100 கோடி ரூபாயை இருவேறு நடப்பு கணக்குகளில் 50 கோடி ரூபாய் வீதம் மாற்றக் கோரியுள்ளான். இதற்கான சென்னை துறைமுக பொறுப்புக் கழகத்தின் பரிந்துரை கடிதம், அனுமதிச் சான்று ஆகியவற்றை போலியாக தயார் செய்து அளித்துள்ளான். பின்னர் அந்த நடப்பு கணக்குகளில் இருந்து பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டது. இதற்கு கோயம்பேடு இந்தியன் வங்கியின் மேலாளர் சேர்மதி ராஜா, விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த தரகர் மணிமொழி ஆகியோர் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த துறைமுக அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டனர். அப்போதுதான் அந்த பணம் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதற்குள் அந்த கும்பல் ரூபாய் 45 கோடியை பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றிவிட்டது. தொடர்ந்து இந்தியன் வங்கி உயரதிகாரிகள் எஞ்சியிருந்த 55 கோடியை முடக்கிவிட்டனர். இந்த விவகாரத்தில் துறைமுக பொறுப்புக் கழகமும் இந்தியன் வங்கியும் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் ஆறுமுகம் சிபிஐயில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இந்தியன் வங்கி மேலாளர் சேர்மதி ராஜா, துறைமுக அதிகாரி போல் மோசடி செய்த கணேஷ் நடராஜன் மற்றும் தரகர் மணிமொழி ஆகிய 3 பேர் மீதும் சிபிஐ கடந்த 2020 வழக்கு பதிவு செய்தது. இந்த விவகாரத்தில் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தரகர் மணிமொழி வீடு வங்கி மேலாளர் சேர்மதி ராஜா ஆகியோருக்கு சொந்தமான சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் என 28 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு ஆவணங்களை கைப்பற்றினர். தொடர்ந்து கணேஷ் நடராஜன், வங்கி மேலாளர் சேர்மதி ராஜா, தரகர் மணிமொழி, செல்வகுமார், ஜாகிர் ஹுசைன், விஜய் ஹரால், சையத் அப்சா, சுடலை முத்து ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த செப்டம்பர் மாதத்தில் சென்னை ராமபுரத்தில் அதிரடியாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த இருவருக்கு துறைமுக பண மோசடியில் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கேமரூனைச் சேர்ந்த பௌசிமோ ஸ்டீவ் பெர்னார்ட், காங்கோ நாட்டைச் சேர்ந்த முசா இலுங்கோ லுசியன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். மாணவர் விசாவில் சென்னையில் தங்கி இவர்கள் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. கைதானவர்களிடத்தில் இருந்து லேப்டாப், மொபைல்கள் மற்றும் கேமரா, பிரிண்டர்கள், பல்வேறு அரசு அலுவலக போலி ஆவணங்கள், முத்திரைகள், காமராஜர் துறைமுகம் மற்றும் சென்னை துறைமுகங்கள் தொடர்பான ஆவணங்கள், வைப்புத் தொகை தொடர்பான வங்கி ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள்தான் சென்னை துறைமுகத்தின் சார்பாக கொடுப்பது போன்ற போலி ஆவணங்களை தயார் செய்து கொடுத்துள்ளனர். தற்போது கோயம்பேடு இந்தியன் வங்கி கிளை மேலாளராக இருந்த சேர்மதி ராஜா உள்ளிட்டவர்கள் மீது சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தில் 100 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக முதலீடு செய்வதற்கு வங்கிகளில் டெண்டர் விடப்பட்டது. சென்னை துறைமுகம் நடத்திய இந்த டெண்டரில் முறைகேடு செய்து இந்தியன் வங்கி மேலாளர் சேர்மதி ராஜா சென்னை துறைமுக 100 கோடி வைப்பு நிதியை பெற்று அதை கையாடல் செய்ய முயன்றதும் தெரியவந்துள்ளது.